என்னோடய பேர் ஹரிஹரன். நான் வந்து விழுப்புரமில் இன்ஜினியரிங் படித்தேன். எனக்கு வந்து ஐடி தான் படித்தேன். ஆனால் ஐடியை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு வாட்டி காலேஜில் வந்து கேம்பஸில் ஹம்வேர்ல்டுன்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வச்சாங்க. அதில் வந்து ப்ரைம் நம்பர் தான் கேட்டாங்க. எனக்கு அந்த ப்ரைம் நம்பர் எனக்கு எதுவுமே தெரில, வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, என்னடா நமக்கு ஒன்று கூட தெரியலையே, நம்மளாம் எப்படி வேலைக்கு போக போகிறது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என் ஃப்ரெண்ட் காலேஜ் முடிஞ்சிடுச்சு, வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா வேலைக்கு போறியா இல்லையா, வேலைக்கு போறியா இல்லையா. எனக்கு வந்து ஐடி பற்றி எதுவுமே தெரியாது. நான் எப்படி அப்புறம் கம்பெனிக்குள்ளே போகிறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போகலான்டா, இன்ஸ்டியூட்டில் எல்லாம் சொல்லி தருவாங்க, அங்கே போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரு அவங்க அக்கா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பயிலகம் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே படிக்கலாம், அங்கே எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னாங்க. சரி, நான் வந்து எதுவுமே விசாரிக்கல, சார் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து அப்ளிகேஷன் போட்டு, இங்கேயும் எதுவுமே கேட்கல. ஜோதி மேம் கேட்டாங்க, எல்லாம் விசாரிச்சிங்களா அப்படின்ட்டு, இல்லை மேம் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லிட்டாங்க நல்ல இன்ஸ்டிடியூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டு, நாங்கள் வந்து ஜூலை டென்னில் வந்து ஜாயின் பண்ணோம். எங்களோட ட்ரெயினர் வந்து ஆனந்த் சார் தான். அவர் தான் வந்து ஒரு கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ரியல் வேர்ல்டாகவே எக்ஸாம்பிளை சொல்லி அதை எங்களுக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறம் தான் ஒன்றா புரிய ஆரம்பிச்சுது, ஜாவாலாம் இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போல். நாங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். இவர் ஒன்றா சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜாவாவில் கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பைலகம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வேறு ஏதாவது நாங்கள் மாற்றிக்கணுமா? இல்லை, வேறு எதுவும் மாற்றிக்கணும், இதெல்லாம் நல்லாயிருக்கு. Thank you.